உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். எங்கே பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் எனக்கு தெரியும், அதை அங்கே பேசிக்கிறேன். அரசியல் விமர்சனங்கள் குறித்தான கேள்விக்கு நடிகர் சித்தார்த் பதில். கோவை பிராட்வே மாலில் திரையிடப்பட்டுள்ள டக்கர் திரைப்படத்தை அப்படத்தின் கதாநாயகன் நடிகர் சித்தார்த் கண்டுகளித்தார். இந்நிகழ்வில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் சித்தார்த், டக்கர் திரைப்படம் பொழுதுபோக்காக ஜாலியாக பாப்கார்ன் சாப்பிட்டுக் கொண்டே பார்ப்பதற்கான படம் எனவும், 2K Kids பிடித்தமான கமர்ஷியல் படம் எனவும் தெரிவித்தார். மேலும், நான் முதன்முறையாக ஆக்ஷன் செய்திருக்கிறேன் எனவும் தெரிவித்தார். என்னை பொறுத்தவரை யாரெல்லாம் இளமையாக நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இளைஞர்கள்தான். கோவையைச் சேர்ந்த இளைஞர்கள் அனைவரும் நண்பர்களுடன் திரையரங்குகளுக்கு வந்து திரைப்படத்தை பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார். இந்த திரைப்படம் திரையரங்கில் கரகோஷத்துடன் சிரிப்புடன் படத்தை ரசித்து பார்க்கின்றனர். யோகி பாபுதான் அதிக சம்பளம் வாங்கிக் கொண்டு சிரிக்க வைக்கும் நடிகர். மக்களை சிரிக்க வைப்பது மிகவும் கடினம். மக்கள் பொழுதுபோக்கு படங்கள் ரசித்தால் நாங்களும் பொழுதுபோக்கு படங்களை எடுக்க வசதியாக இருக்கும் என்றார். காதல் படங்களில் இது ஒரு வித்தியாசமான காதல் படம் எனவும் தெரிவித்தார். அடுத்தடுத்த ஆக்ஷனுக்கு செல்வது பார்வையாளர்கள் மற்றும் எழுத்தாளர்களின் கையில் தான் உள்ளது. பாய்ஸ் திரைப்படம் வெளியாகி 20 ஆண்டுகள் ஆகியுள்ளது. 20 ஆண்டுகள் என்பதை 2.0 எடுத்துக்கொள்கிறேன் எனவும் தெரிவித்தார். பான் இந்தியா படமாக மட்டுமல்லாமல் பான் வேர்ல்ட் ஆக படம் பார்க்க வேண்டும் எனவும் கூறினார். மேலும், தான் தற்பொழுது இந்தியன் 2 நடித்துக் கொண்டிருக்கிறேன் எனவும் தெரிவித்தார். இசைக்கு அனைத்து படங்களிலும் எப்பவும் முக்கியத்துவம் கொடுப்பேன் என்றார். அரசியல் விமர்சனங்கள் குறித்தான கேள்விக்கு பதிலளித்த நடிகர் சித்தார்த், எங்கே என்ன பேச வேண்டும் என்று எனக்கு தெரியும், அதை அங்கே பேசிக்கிறேன். படம் வந்து பொழுதுபோக்கா ஜாலியா இந்த போர்டம் அழிக்கிறதுக்கு ஒரு பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஒரு பார்க்குற ஒரு கமர்ஷியல் படமாக எடுக்கப்பட்டது. ஸோ அந்த படத்தை வந்து அண்ட் இந்த அட்டகாசமான ஒரு ஃபெசிலிட்டி பிராட்வே சினிமாஸ், ஐ திங்க் நான் பார்த்ததுலேயே ரொம்ப ஒரு தொழில்நுட்ப ஒரு நுட்பத்தோட ஒரு எட்ஜில் இருக்குது, கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஒரு தியேட்டர். ஸோ நாங்கள் எப்போவுமே ட்ரெய்லருக்கே எப்போல்லாம் போடுறோம் ப்ளீஸ் வேர் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் சவுண்டுங்கிற மாதிரி, அந்த மாதிரி வி ஹவ் டு சே தட் இந்த மாதிரி தியேட்டர்ஸில் பார்த்தா எனி ஃபிலிம் வில் கிவ் த எக்ஸாக்ட் கிக் தட் அந்த டைரக்டர் வேணுங்கிற கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா அம்சங்களும் இருக்கிற ஒரு கமர்ஷியல் படம். நாங்கள் சின்ன வயசில் தியேட்டரில் போய் ஒரு கமர்ஷியல் படம் தான் என்னெல்லாம் எதிர்பார்த்து போவோமோ அந்த எல்லா ஆக்ஷன் ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு கமர்ஷியல் படத்தில். ஸோ நிறைய வித்தியாசமான விஷயங்கள் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ தியேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். இந்த படத்தோட OTT நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஸோ இங்கே தியேட்டரில் மிஸ் பண்ணவங்க அப்போ நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துக்கலாம். பட் ப்ளீஸ் தியேட்டர்ஸ்க்கு வந்து படம் பாருங்கள், ஏன்னா படம். ஸோ யோகி பாபு வர சீன்ஸ் வந்து இப்போலாம் உலகமே வந்து எப்படி சிரிக்கிறதுன்னு மறந்துட்டு நம்ம இருக்கிற ஒரு காலகட்டம். ஸோ ஜென்ரலாக மக்களை சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ யோகி பாபு தான் தமிழ்நாட்டிலேயே அதிக சம்பளம் வாங்கிட்டு சிரிக்கிற முயற்சி பண்ணுறாரு. ஸோ இந்த வருஷம் August 29 வந்தால் பாய்ஸ் படம் ரிலீஸ் ஆகி 20 வருஷம் ஆகுது. ஸோ அடுத்த ஒரு 2.2, ஸோ அடுத்த வந்து இந்த 20 இயர்ஸுங்கிறது 2.1 நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா டே அப்பப்போ இந்த அரசியல் தொடர்பான கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தீங்க, கொஞ்ச காலமாக அந்த எந்த ஒரு இல்லை, நான் இங்கே என் படத்தோட கருத்து பேச வந்திருக்கேன் இல்லையா, எங்கே எது பேசணுமோ அதை நான் அப்பப்போ பேசிட்டு வருவேன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இல்லை, நான் அமைதியாக இருக்கிறது எனக்கு நல்லது தானே, நான் அமைதியாக ஏன் இருக்கேன்னு நீங்கள் வரி பண்ணாதீங்க. நான் பார்த்துக்கிறேன் எங்கே என்ன பேசணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன்.